திருப்புவனம் வள்ளலார் சபையில் சிவசேனா கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சிவசேனா சார்பில் திருப்புவனத்தில் உள்ள கம்பரீஸ்வரர் சரபேஸ்வரர் ஆலயத்தில் சங்கல்பம் செய்து ராமர் கோவில் மிக சிறப்பாக கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும் என்று சிவசேனா மாநில பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு பூஜை செய்தனர். பின்னர் வள்ளலார் சபையில் தஞ்சை மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. மண்டல அமைப்பாளர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் இந்து மக்கள் கட்சி அனுமன் சேனாவின் மாநில பொதுச் செயலாளர் கா பாலா, குடந்தை நகர தலைவர் ஆனந்த், திருப்புவனம் தலைவர் குமார், ஒன்றிய செயலாளர் தினேஷ்குமார், ஆனந்தா அனுமன்சேனா நகர தலைவர் பிரபாகரன் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பசுவதை தடை சட்டத்தை அமல்படுத்த வேண்டும், தமிழகம் முழுவதும் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை ஒரே மேடையில் அறிமுகப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சிவசேனா கட்சியின் மாநில அமைப்பாளர் கலைப்புலி கலைவாணன் மற்றும் மாநில கொள்கை பரப்ப செயலாளர் தஞ்சை சசிகுமார், மாநில செயலாளர் முருகன் மற்றும் தஞ்சை மண்டலத்தின் தலைவர் வேல்முருகன் உள்ளிட்டோர் சிறப்புரையாற்றினார். அவர் ஏன் தன்னுடைய பாதையை திருப்பிக் கொண்டார்? காரணம் என்ன அப்படின்னா, மத்திய அரசு வந்து இதை உடனடியாக பசுவதை தடை சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கட்சியினுடைய கோரிக்கையாக. நாங்கள் 2ஆம் தேதிங்க புத்தாண்டு புதிய எழுச்சியோடு ஜனவரி 2ஆம் தேதி சென்னையிலே கட்சியினுடைய மாநில பொதுக்குழு நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சிக்காக மும்பையிலிருந்து நம்முடைய தலைவர்கள் வருகை தர இருக்கின்றாங்க. கேரளாவினுடைய ராஜ்ய பிரமுக் திரு புவனச்சந்திரன் அவர்கள் அதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்க இருக்கிறார்கள். அதில் பல்வேறு சிறப்பு தீர்மானங்கள் நிறைவேற்றப் போகிறோம்.